ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏர் ரிவ்யூ. நம்ம இன்றைக்கி வந்து கல்கட்டா பேங்கிள், அப்புறம் வந்து நார்மல் மெட்டல் பேங்கிள், இதுக்கு உண்டான டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குது, அதோட குவாலிட்டி எப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கல்கட்டா பேங்கிள் பாருங்கள். கல்கட்டா பேங்கிள் வந்து ரெண்டு மாடல் வருது. ஒன்று வந்து வெல்வெட் டைப்பு, இன்னொன்று வந்து நார்மல் டைப்பு. இந்த வெல்வெட் டைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வெல்வெட் துணியை தொடும்போது எவ்வளோ சாஃப்ட்னஸ் இருக்குமோ அந்த மாதிரி மாடலில் ஒரு தொடும்போதே வந்து உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் தெரியும். இதில் வந்து வெல்வெட் மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது வந்து நார்மலாக தொட்டால் மட்டும் வளையல் தொட்டால் எப்படி இருக்குமோ, ஹார்ட்னஸ்ஸாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து வளைய வரும். ஆனால் இது ரெண்டுமே வந்து கல்கட்டா மாடல் தான். மாடல்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. சேம் கலர்ஸ் எல்லாமே இதில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி வரும். இந்த நடுவில் கொடுக்க அந்த வளையல் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். இது பார்த்திங்கன்னா நார்மல் மெட்டல் பேங்கிள் பார்த்திங்கன்னா அப்படின்னா காட்டுற மாதிரி ஒரு வளையல். இது பார்த்திங்கன்னா வந்து நார்மல் மெட்டல் பேங்கிள். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டோன் ஒர்க் எதுவுமே இருக்காது, ஃபுல்லாகவே மெட்டல் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த பார்டர் கட்டுற அந்த நாலு வளையல் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மெட்டல் வளையல் கொஞ்சம் பட்டையாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டோன் ஒர்க் எதுவுமே கிடையாது. ஜிகினா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டோன் மாதிரி தெரியும். மற்றபடி இது ஃபுல்லுமே வந்து மெட்டல் தான். இதில் ஸ்டோன் இருக்குங்கிறது கொஞ்சம் கூட ஸ்டோன் ஒர்க்கே அதில் கிடையாது. பார்த்தீங்கன்னா இது ஒன்று, இது ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, இது நாலுமே வந்து கொஞ்சம் ப்ராடாக கொடுத்துருப்பாங்க. வளையல் வந்து கொஞ்சம் பட்டையாக கொடுத்துருப்பாங்க. அதே கல்கட்டா பேங்கிள் எடுத்திங்கனாக்கா இது பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஒரு 8 ஸ்டோன் ஒர்க் பேங்கிள் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டோன் தான். இதில் வந்து கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் வருது. இல்லை பார்த்தீங்கன்னாக்கா சைஸ் என்னென்ன சைஸ் வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா 2.2 to 2.8 வரைக்கும் ஒரு 4 சைஸ் தான் வரும். அதுவே நீங்கள் இந்த மெட்டல் பேங்கிள் எடுத்துக்கிட்டீங்கனாக்கா வந்து இதில் வந்து சைஸ் வந்து நிறையா சைஸ் வரும். 6 சைஸ்லேருந்து ஸ்டார்டிங் 6 சைஸ் 6லேருந்து 2.10 வரைக்கும் உங்களுக்கு நிறையா சைஸஸ் வரும். சின்னதுலேருந்து குழந்தைங்க சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வருது. பட் இதில் பார்த்திங்கன்னா இது பெரியவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இந்த கல்கட்டா பேங்கிள் வருது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த செட்டாகவும் போட்டுக்கலாம், இல்லை செட்டு வேண்டாம் அப்படின்னாக்கா இந்த நடுவில் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் தனியாக போட்டுக்கலாம். இல்லை எனக்கு இந்த கலர் வேண்டாம், எனக்கு இந்த ஒர்க் வளையல் மட்டும் போட்டுக்கிறேன் அப்படின்னாக்கா இந்த 8 வளையல் மட்டும் தனியாகவும் போட்டுக்கலாம். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த வளையல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் பாருங்கள் வளையல் வந்து பேக்கிங்லேருந்து பிரித்தாச்சு பாருங்கள். இந்த நடுவில் வெல்வெட் வந்து எனக்கு தொடும்போதே வந்து அவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட வந்து ஒரு சொரசொரப்பில் வளையல் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா சைனிங்காக வந்து ஸ்டோனருக்கு வந்து நல்லா பளபளான நல்லா ஒரு லைட் வெளிச்சத்துலாம் போனீங்கன்னாக்கா நல்லா வந்து சைனிங் நல்லா கொடுக்குது. பார்த்தீங்கன்னா வளையல் வந்து நல்லா ஹார்டாக இருக்குது, திக்னஸாக இருக்குது, கொஞ்சம் கூட நைஸாகவே இல்லை, ஹெவியாக தான் இருக்குது வளையல் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்கா வந்து நடுவில் வந்து கண்ணாடி மாதிரி கொடுத்துருக்காங்க. வளையல் வந்து நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு வளையல் இந்த செட்டாக வேண்டாம் அப்படின்னாக்கா இது மாதிரி வந்து சிங்கிளாகவும் போட்டுக்கலாம் பாருங்கள். நீங்கள் டெய்லி யூஸ்க்கு போட்டுக்கலாம், இல்லை ஃபங்க்ஷனுக்கு நிறைய நான் நிறைய வளையல் போட மாட்டேன், எனக்கு சிம்பிள் அந்த மாதிரி ஒரு வளையல் இருந்தால் போதும், ரெண்டு வளையல் இருந்தால் போதும் அப்படின்னாக்கா வந்து நீங்கள் இந்த மாதிரி வளையல் வந்து தனியாக எடுத்து நீங்கள் இந்த ஒரு நாலு வளையல ரெண்டு வளையல உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். அதை பாருங்கள் வளையல் வந்து நல்லாவே குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. இதுக்கு டிஃப்ரெண்ட் வந்து இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நல்லா ஹார்டாக இருக்குது வளையல். பார்த்தீங்கன்னா அம்தனை வந்து உங்களுக்கு நல்லா அமுங்க மாட்டேங்க, நல்லா ஹெவியாகவே இருக்குது வளையல் பாருங்கள். திக்னஸ் பாருங்கள் அவ்வளோ திக்னஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆனால் இந்த வளையல் இந்த மெட்டல் வளையல் வந்து நீங்கள் இப்படி அம்தனீங்கனாக்கா படக்குனு அமுங்கிடும். இதே கல்கட்டா பேங்கிளுக்கும் நார்மல் பேங்கிளுக்கும் இதான் ஃப்ரெண்ட்ஸ் வித்தியாசம். ரேட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 3 மடங்கு வித்தியாசம் வருது. இது பார்த்தீங்கன்னா 50 ரூபா வருது. இந்த கல்கட்டா பேங்கிள் பார்த்தீங்கன்னா வந்து 150 ரூபா வருது ஒரு செட்டு. இந்த ஒரு செட்டு பார்த்தீங்கன்னாக்கா வந்து 150 ரூபா வருது கல்கட்டா பேங்கிள். உங்களுக்கு எல்லா கலருமே கிடைக்குது, அதே மாதிரி எல்லா சைஸுமே கிடைக்குது. இதில் வந்து உங்களுக்கு வந்து இது நம்ம ஒரு பீஸ் வேணுலாம் கூட நம்ம கொரியர் டெலிவரி பண்ணுறோம். கொரியர் ஃபெசிலிட்டி இருக்குது நம்மள்கிட்ட வந்து. உங்களுக்கு வேணுங்கிற சைஸ் சொன்னீங்கன்னா நம்ம கொரியரில் பண்ணி விட்ருவோம் உங்களுக்கு. நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வளையல் எது தேவைப்படுதுன்னா நம்ம காண்டாக்ட் நம்பர் தரோம், அதில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஒரு ஃபேன் ஸ்டோர் வைக்கணும், இல்லை ஃபேன் ஸ்டோர் வைக்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா வந்து நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஃபேன் ஸ்டோருக்கு உண்டான ஐடியா எல்லாமே நம்ம கொடுக்குறோம். என்னென்ன பொருள் வாங்கணும், என்னென்ன பொருள் வந்து வச்சா ஃபேன் ஸ்டோரில் ஓடும், எது எது தேவைப்படும், எப்படி மார்ஜின் வைக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாமே வந்து ஃபேன் ஸ்டோருக்கு உண்டான கைடன்ஸ் எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. தேங்க்யூ. அடுத்த வழியில் சந்திப்போம். நன்றி.